மலைகள் சூழ்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதி சீக்ரெட் நிஞ்சா அகாடமி வருங்கால உலகத்தை பாதுகாக்க பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சியில் மூவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்கள் தான் மக்களுக்கு நிச்சயமா ஆபத்து இருக்கு. நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு நாளாவது ஆகும். அதுக்கு நிறைய பவர்ஸும் தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டயாவது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்பா, இந்த நேரத்துல நம்ம அந்த புது சக்தி எடுத்துக்கலாமா? என்கிட்ட நீ கேட்கவே வேண்டாம் கேங். அது அவசியம்னா நீயே எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். நீங்க சீக்கிரம் பொறுமை இல்ல வா. நிச்சயமா அதுக்குள்ள ஏதாவது பழைய கத்தி இல்லைன்னா அலாதீன் விளக்குதான் இருக்கும். என்ன பார்மணி பெட்டி மாதிரி இருக்கு.
பாத்தீங்களா, இதுக்கு தான் ஓவர் திங்க் பண்ண கூடாது. பெரிய பழங்கால ஸ்க்ரோல். ஓகே கேம், நான் வேணா போய். சரி, பொண்ணையும் நாங்க தனியா விட்டுட்டு போக விரும்பல. ஹரி, சரியான வழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பொறுமையா இருங்க, முதல்ல பொறுமையா இருக்க கத்துக்கங்க. சரி வா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆக்சன் சரியில்லையே, ஏதாவது ஒன்னு கூப்பிடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளிய கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மருந்தே வந்துருச்சு, நம்ம உடனே எதிர்த்தாக்குதல் பண்ணி ஆகணும். ஆமா, உடனே ஏதாவது பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லப்பா. எங்க எல்லோட பவர் டிஸ்கே கொண்டு போயிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் சண்டை போட முடியும். முடியாதுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இதைத்தான் நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா போ. இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த வேலை சந்தேகமா இருக்கே. பசங்க கமுக்கமா போய் பிராக்டிஸ் பண்றானுங்கல்ல, அப்படி உனக்கு என்னதான் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு கெட்டி பாக்கலாமா? யார தேடுறீங்க? நாங்க உங்களை சி எங்களை நாங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அது வந்து நாங்க இங்க சும்மா அப்படியே ஜாலியா. டோரி, உனக்கு பொய் சொல்லவே தெரியல, இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்காத. ஓகே, என்ன விஷயம் கேம்? நீ எல்லாரையும் கூப்பிட்டு உடனே ஹெட் குவார்டர்ஸ் வா, சீக்கிரம். ஓகே. அடுத்த வாட்டி இந்த பக்கம் வந்துடாத, டாக்ஸிலே அடிக்கல. நான் சொல்லு, சீக்கிரமா ஹெட் குவார்டர்ஸ்க்கு வா. அவர் ரெக்கார்டிங்ல இருந்து நீ சொல்றது சரியா புரியல, எதுக்கு இன்னொரு தடவை சொல்லு. உங்க பவர் டிஸ்க கொடுங்க. எங்க கிட்ட இருக்க பவர் டிஸ்க உங்ககிட்ட கொடுத்தா அப்புறம் நாங்க சக்தி இல்லாம என்ன பண்ண சொல்ற? ஏன், எல்லாமே நான் திரும்பி வர வரைக்கும் தான். எனக்கு என்னவோ இது செய்யறது நல்லதா படல. எங்க கையில பவர் இருக்கும் போதே பவர் ஏலியன்ஸ் எங்களை பின்றாங்க. அது இல்லாம ஏலியன்ஸ் கிட்ட எப்படி? உங்க பிரச்சனைகள் எனக்கு புரியுது ரேஞ்சர்ஸ், ஆனா இப்போதைக்கு நமக்கு இதான் ஒரே வழி. ஆனா எங்களோட பவர் டிஸ்க் இல்லாம நாங்க எப்படி அதுங்களை அழிக்க முடியும்? இப்ப வந்திருக்கிற மிருகங்களை அழிக்கணும்னா உங்க சக்திகளை பல மடங்கு நீங்க பெருக்கி ஆகணும். உங்க ஆறு பேருடைய பவர் டிஸ்கையும் கொண்டு போய் பவர்ஃபுல் ஆக்கிட்டு வர்றதை தவிர வேற வழியே இல்ல. வெற்றியோட திரும்பி வர அப்படியே மறக்காம பவரோட திரும்பி வாப்ப.
அந்த மூணு தர நாய்க்குட்டியா நான் எல்லாம் தெரியும். எங்களுக்கு தேவையான ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. அது எனக்கு தெரியும். நீங்க போங்க. ஜார்ஜ் ஜார்ஜ் வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணிருக்கான்ல. ஆயிட்டோ ஆயிட்டோ கிண்டல் பண்ணதோ எப்படி நாங்க போயாக்கணும். நாம எல்லாரும் முதல் முறையா ரேஞ்சரா இல்லாம ஃபைட் பண்ண போறோம். என்ன ஷைன், உன் பேச்சில ஒரு பயம் தெரியுது, அதெல்லாம் இருக்க கூடாதுமா? உனக்கும் பயமா இருக்குல்ல? ஓகே, நம்ம பேச்ச குறைச்சு வேலைய பார்க்கலாம். ஹெல்மெட் வர இல்ல. Engage weapon. Speed attack.
இந்த மாதிரி தோக்குறவங்களை எல்லாம் அழிக்கணும்னா நம்ம டீம்ல அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிமாட்ஸ், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், ஆனா நல்லா கவனமா கேளு. இருக்கிற எல்லா ரேஞ்சர்ஸையும் அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான நீ இப்ப சொல்லலன்னு வச்சுக்க, உன்னை துண்டு துண்டா நறுக்கி காக்காய்க்கு இறையா போட்டுருவேன். புரிஞ்சுதா? இது சைபர் கேமா இல்ல ரியல் கேமா? இல்ல காய்ஸ், இது நான் தான். இதோட அந்த மேமத்ரோபட்டை கொண்டு வர ஒரு கிட்டார் வச்சிருந்தியே, அந்த கிட்டார் தான் இது? கிண்டல் பண்ண போது ஃப்ரெண்ட்ஸ், என் டேலண்ட் நான் இதுல காட்ட போறேன். சாரி ஃப்ரெண்ட், இங்க உன்னை விட டேலண்டா நிறைய பேர் இருக்காங்க. கிளம்பு, சாக்ஸோட என்ன பார்த்ததுக்கு அப்புறமா இங்க நிக்கிறேன், பயமா இல்ல? ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க, போலாம். ரொம்ப சிம்பிள் டெஸ்டின், எனக்கு வினஸ் நம்ம எல்லாரும்.